இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில முதல் நாள் ஆட்ட நேர முடிவு வந்திருக்கு. இந்த நாள் இந்தியாவோட நாள் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. முதல் டெஸ்ட் போட்டியில டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து கேப்டன் ஜோ ரூட் பேட்டிங்கை சூஸ் பண்ணாரு. ஜோ ரூட்டோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சுட்டு இந்தியாவை வச்சு டிஃபென்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஜோ ரூட் டீமே நல்ல ஸ்கோர் அடிப்பாங்க அப்படின்னு நினைச்சாரு. அவரு மட்டும் தான் நல்ல ஸ்கோர் அடிச்சிருக்காரு. 108 பந்துகள்ல 64 ரன்கள் அடிச்சாரு. அதற்கப்புறம் யாருமே ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்கல. கிராவ்லே 27 ரன்களும், பேஸ்டோ 29 ரன்களும், சாம் கரன் 27 ரன்களும் எடுத்தாங்க. மொத்தத்துல இங்கிலாந்து அணி 65.4 ஓவர்கள்ல 183 ரன்களுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்தியாவோட பவுலிங் மிரட்டலாவே இருந்துச்சு. பும்ரா 4 விக்கெட்டும், சமி 3 விக்கெட்டும், சர்துல் தாக்கூர் 2 விக்கெட்டும், சிராஜ் 1 விக்கெட்டும் எடுத்தாங்க. இது உண்மையிலேயே இங்கிலாந்து பிச்சு தானா, இங்கிலாந்து தான் விளையாடுறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்தியா அவங்களோட ஃபர்ஸ்ட் இனிங்ஸ் தொடங்கினாங்க. இந்தியா விக்கெட்டை 1 இல்லைன்னா 2 எடுத்துடணும் அப்படின்னு இங்கிலாந்து எய்ம் பண்ணாங்க. ஆனா அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம இந்திய அணியின் ஓபனரான ரோஹித் சர்மாவும் கேஎல் ராகுலும் சூப்பராவே டிஃபென்ஸ் பண்ணி நல்ல ஓபனிங் கொடுத்திருக்காங்க. ரோஹித் சர்மாவை பொறுத்தளவுக்கு 40 பந்துகளை எதிர்கொண்டு 9 ரன்கள் அடிச்சு களத்துல இருக்காரு. கேஎல் ராகுலை பொறுத்தளவுக்கு 39 பந்துகளை எதிர்கொண்டு 9 ரன்கள் அடிச்சு களத்துல இருக்காங்க. மொத்தத்துல இந்திய அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவுல விக்கெட் இழப்பின்றி 21 ரன்கள் அடிச்சிருக்காங்க. இந்தியாவோட டே 1 பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நீங்களும் மறக்காம உங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.